students, I am Raja Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 4.2 ல 8th சம் பார்க்கலாம். இந்த given figure angle A = 64 degree, angle ABC = 58 degree. If BO and CO are the bisectors of angle AOC, ABC and angle ACB respectively of triangle ABC, find x degree and y degree. இப்போ இந்த சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஒன்னு இருக்கு, அவங்களே டயக்ராமும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஏ வந்து 64 டிகிரி, ஆங்கிள் ஏபிசி வந்து 58 டிகிரி, அண்ட் பிஓவும் சிஓவும் பைசெக்டார்ஸ்னு சொல்லிருக்காங்க. பைசெக்டார்ஸ் ஆஃப் ஆங்கிள்னா இந்த ஆங்கிளை இது ஈக்குவலா பிரிக்கும் அப்படின்னு அர்த்தம். பிஓன்ற இந்த லைன் வந்து ஆங்கிள் பி இட் டிவைட்ஸ் ஈக்குவலி, as well as CO also bisects this angle. இந்த ஆங்கிள் CO வந்து பைசெக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் டிகிரி அண்ட் ஒய் டிகிரி. இந்த எக்ஸ் டிகிரி என்னவா இருக்கும், ஒய் டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி இங்க அப்ளை பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளை எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்தாச்சு, ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் கொடுத்தாச்சு, ஆங்கிள் சி கொடுக்கல. சோ ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் திஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிளை நம்ம முதல் கண்டுபிடிக்கலாம். சோ நம்ம அதை எப்படி எழுத போறோம்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஆங்கிள் ஏபிசி, இந்த ஆங்கிள் ஏபிசி இல்லையா, ஆங்கிள் ஏபிசி பிளஸ் ஆங்கிள் பிஏசி, பிஏசினா இந்த ஆங்கிள் பிஏசி, பிளஸ் ஆங்கிள் பிசிஏ, பிசிஏ எந்த ஆங்கிள், பிசிஏ. இந்த மூணு ஆங்கிள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி. விச் ப்ராப்பர்ட்டி ஆர் அப்ளைங் யார் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள், யார் அப்ளைங் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். சோ ஆங்கிள் ஏபிசி எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும், ஏபிசி ஆங்கிள் 58 டிகிரி தே ஹாவ் கிவன். பிஏசி ஆங்கிள் உங்களுக்கு தெரியும் 64 டிகிரி, பிளஸ் ஆங்கிள் பிசிஏ உங்களுக்கு தெரியாது, தட் இஸ் ஈக்வல் டு 180 டிகிரி. ஆட் தீஸ் டூ, இஃப் யூ ஆட் தீஸ் டூ யூல் பி கெட்டிங் 122 இல்லையா. நீ உங்களுக்கு ஆட் பண்ண தெரியும் இல்லையா, 58 64 ஆட் பண்ணலாம், யூல் பி கெட்டிங் 122 டிகிரி. சோ தட் யூ கேன் ரைட் ஹியர் 122 பிளஸ் ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்வல் டு 180 டிகிரி. இஃப் யூ பிரிங் 122 டு ரைட் ஹேண்ட் சைட் யூல் பி கெட்டிங் ஆங்கிள் பிசிஏ இஸ் ஈக்வல் டு 180 மைனஸ் 122. சோ யூல் பி கெட்டிங் வாட், 180 ல இருந்து 122 சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, இங்க 10 இருக்கும், இங்க வந்து 7 இருக்கும். 10 மைனஸ் 2 இஸ் 8, 7 மைனஸ் 2 இஸ் 5. சோ 58 டிகிரி கிடைக்கும். சோ ஆங்கிள் பிசிஏ எவ்வளோனா 58 டிகிரி. எது பிசிஏ பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள், இந்த என்டையர் ஆங்கிள் 58னா அதுல பாதி தான் ஒய் இல்லையா, ஒய் இட் இஸ் ஹாஃப் ஆஃப் இட். ஏன்னா இந்த சிஓ வந்து பைசெக் பண்ணுதுன்னு சொல்றாங்க. சோ திஸ் என்டையர் ஆங்கிள் 58 அப்படின்னு பார்க்கும்போது ஒய் டிகிரி எவ்வளவா இருக்கும், 58 டிவைடட் பை 2. சோ அதை நம்ம இங்க எழுதலாம், BO and CO are the bisectors of angle ABC and angle ACB. Therefore, angle OCB, இந்த ஆங்கிளும் ஆங்கிள் OCA இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சோ 58 டிவைடட் பை 2 will be getting 29 டிகிரி, அதாவது 58, 58 ல பாதி எவ்வளவு, 29 டிகிரி. சோ will be getting angle OCB and angle OCA is equal to 29 டிகிரி. சோ இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Y கேட்டிருக்காங்க இல்லையா, Y கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் X கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பாருங்க. இப்போ அதே போல இந்த பக்கம் பாருங்க, இந்த இங்க நமக்கு ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஒன்று தெரியுதா, அது என்ன ட்ரையாங்கிள், பிஓசி. இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ஓபிசி வேணும், இந்த ஆங்கிள் நமக்கு வேணும். ஸோ நம்ம அதை முதல் கண்டுபிடிக்கலாம். ஆங்கிள் ஓபிசி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபுல் ஆங்கிள் 58னா கண்டிப்பா இது எவ்வளவு இருக்கும், 58 டிவைடட் பை 2. ஓபிசி எவ்வளவு இருக்கும், 58 டிவைடட் பை 2, தட் வில் கிவ் யூ 29 டிகிரி. ஸோ நமக்கு ஓபிசி தெரியும், 29 டிகிரி தெரியும், ஓசிபியும் 29 டிகிரி தான். ஸோ அது நமக்கு ரெண்டும் தெரியும். அப்போ பிஓசி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க, ட்ரையாங்கிள் பிஓசிக்கு நம்ம என்ன செய்ய போறோம், சாங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் பிஓசி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், பிஓசி ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ஓபிசி பிளஸ் ஆங்கிள் ஓசிபி பிளஸ் ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, தட் இஸ் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி இங்கேயும் நம்ம அப்ளை பண்றோம். ஸோ ஓபிசி உங்களுக்கு தெரியும் இட் இஸ் 29 டிகிரி, ஆங்கிள் ஓசிபியும் 29 டிகிரி தான், பிளஸ் ஆங்கிள் பிஓசி தெரியாது. ஸோ தட் அதுதான் உங்களுக்கு எக்ஸ் டிகிரி.
that is equal to 180 degree. If you add both, you'll be getting 58 degree. 29 plus 29 will give you 58. 58 plus angle BOC is equal to 180 degree. So what is angle BOC? 180 degree minus 58. So 180 degree. Yeah. 180 degree la 58 subtract pannunga. So here you'll be getting 10. Here it is 7. So 122 degree. So angle BOC da ungalku enna kadachirukke 122 degree. That is what x. So x is equal to 122 degree. So in the rendu angle ketirukanga. So what are the answers? So the answers are x is equal to 122 degree and y is equal to enna kadachirukku namakku 29 degree. So நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸா தான் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன செய்யலாம், ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கரெக்டா வந்து டயக்ராம அனலைஸ் பண்ணணும். க்வெஸ்சனை நல்லா புரிஞ்சிட்டோம்னா வி கேன் ஃபைண்ட் த ஆன்சர்ஸ் ஈஸிலி. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மா.